சொன்னாங்கல்ல அத அப்படியே டீடைல்ஸா பேரரசர் கிட்ட சொல்றான். உடனே ரகுவோட ஃப்ரெண்ட் அதான் அந்த சரிதாவோட அப்பா அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் நான் விஷத்தெல்லாம் கலக்கவே இல்ல பேரரசே, நான் உங்க குடும்பத்துக்கு நன்றியுள்ள நாய், நான் எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அடிச்சு பேசுறான். பாவம் இந்த வெள்ளி நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு அப்படி பயந்துட்டே நின்னுட்டு இருக்கா, என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ இவங்க எல்லாம் உண்மையை சொல்ல மாட்டாங்க அரசே, நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரை கூட்டிட்டு வரான். அவங்களும் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் படிச்சோம், ஒரே டிபார்ட்மெண்ட் தான். இந்த அரிய வகை விஷயத்த பத்தி கண்டிப்பா சரிதாவோட அப்பாக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே இதை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு பேரரசருக்கு செம்மையா கோவம் வருது. இப்போ ஒரு சவுண்ட் ஒன்னு கொடுக்கறாரு, பயந்து போய் அவனோட பொண்ணையே மாட்டி விட பாக்குறான். எனக்கு எதுவுமே தெரியாது, விஷம் எல்லாம் சரிதா ரூம்லதான் இருந்துச்சு அப்படின்னு பொண்ணையே போட்டு விடுறான். பாவ சரிதா, இல்ல இல்ல அரசே அரசே பொய் சொல்றாரு, எங்க அப்பா பொய் சொல்றாரு, சத்தியமா நான் பண்ணல அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பேரரசர் போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சர்ச் வாரன் கொடுத்துறாரு. உடனே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க, விஷம் அப்பாவோட ரூம்லதான் இருக்கு, அந்த வில்லனோட ரூம்லதான் இருக்கு, சரிதாவோட ரூம்ல இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டு சரிதாவை வெளியில விட்டுறாங்க, அப்பாவை பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. ஆக்சுவலா விஷம் சரிதா கிட்டதான் இருக்கும், இவள மாட்டி விட்டா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவளோட அப்பா தான் பிளான் பண்ணிருப்பாரு. ஆனா கோர்ட்ல வந்துட்டு இங்க நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிட்டு சரிதா வீட்டுக்கு போயிட்டு அந்த விஷயத்த அப்பாவோட ரூமுக்கே மாத்தி வச்சது ரகுவோட மூத்த பையன் இருக்கான்ல அவன் தான். இது எல்லாமே ஒரு பிளானா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சரிதாவும் இந்த மூத்த பையனும் முறையான குழந்தைங்கல்ல, சோ அஃபயர் வச்சு பிறந்திருப்பாங்க, அதனால இவங்களுக்கு சரியான பாசம் கிடைச்சிருக்காது. அதனாலதான் இந்த மூத்த பையன் சரிதா மேல ஒரு அனுதாபப்பட்டு ஹெல்ப் பண்ணுவான். ஆனாலும் இந்த ஒரு விஷயத்த வச்சு இவளை எப்படியாவது மடக்கணும்னு சொல்லிட்டு ரகுவோட பிளான் அவனோட பையன், இந்த பையன் இருக்கால மூத்த பையன், சோ இவனோட பிளானும் அதுதான். சரிதா மூலியமா அவனோட அப்பாவையே போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாள் ஆக ஜெயிலே வச்சிருந்தாங்கன்னா விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா கண்டிப்பா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவான், அதனால அவனை போட்டு தள்ளிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரகுவோட ஃபேமிலில எல்லாம். அதுக்கு சரிதாவே வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரகு என்ன பிளான் பண்றானா, எப்படியும் ஹீரோ ஹீரோயின் ஜெயில போயிட்டு சரிதாவோட அப்பாவை போய் மீட் பண்ணுவாங்க, விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கமலுக்கு பேரரசர் மேல சந்தேகம் வர மாதிரி நடிக்க சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோவை நல்லா ஏத்தி விட்டுட்டு பேரரசர் கூட சண்டை போட சொல்றாங்க. ரகுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காம்படிஷனா இருக்காங்க, பேரரசரை போட்டு தள்ளிட்டு அடுத்த பேரரசர் இவ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே ரகு பேரரசர் ஆகுறதுக்கு இடையில நிக்கிறது நம்ம ஹீரோ தான், ஏன்னா பேரரசரோட ஸ்ட்ரைட் பையன் தான் இவ, அதனால இவனையும் போட்டு தள்ளணும். சோ இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே போய் சேர்ந்துருவாங்கல்ல, அதனால இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். கமலோட அப்பாவை கொண்டது பேரரசர் தான் அப்படின்னு பொய்யா சித்தரிச்சுட்டா, கமலோட அப்பாவை கொண்டது பேரரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டா பையன் பழிவாங்க கிளம்பிடுவான், அப்போ பேரரசர் பதவி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பிளான் போடுறான் ரகுவோட ஃபேமிலிஸ் எல்லாம். இந்த விஷயம் தெரியாம கயலும் கமலும் கரெக்டா ஜெயில போய் அவன் கிட்ட பேசுறதுக்காக பிளான் பண்றாங்க. அவனை கொன்னுடுவேன்னு கத்திய காட்டி மிரட்டி அவன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க பாக்குறாங்க. சரிதாவோட அப்பா உண்மைய சொல்லவே மாட்டான். நீ எவ்வளவுதான் ரகுக்கு நன்றியோட இருந்தாலும் அந்த கொலகாரனை கொன்ன மாதிரி உன்னையும் ஃபேமிலியையும் கொன்னுடுவான், அவனுக்கு தேவைப்படுற வரதான் உன்னை கூட வச்சுப்பான், நீ பண்ண தப்புக்கு பாவம் உன் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பயமுத்துறாங்க. இப்பதான் இவனுக்கே தெரியுது, என்ன குலகாரனோட ஃபேமிலி கொண்டுட்டாங்களா, பத்திரமா நாடு கடத்தி வச்சிருக்கிறது தானே ரகு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சரிதாவோட அப்பா ஜர்க் ஆகுறாரு. இவருக்கு இப்பதான் புரியுது, ஐயோ ஒருவேளை நம்மள கொண்டுடுவாங்களோ, நம்மள ஃபேமிலியும் கொண்டுடுவாங்களோ அப்படின்னு பயம் வந்துருது. இப்போ கமல் ஒழுங்க சொல்லு, என் அப்பாவை கொல்ல சொன்னது யாரு, ரகுவா அப்படின்னு கேக்குறான். அவன் இல்ல இல்ல ரகுக்கு என்ன ஆதாயம் இருக்கு, அவர் ஒன்னும் கொல்ல சொல்லல அப்படின்னு இவ சொல்லிடுறான். அப்புறம் வேற யாரு பேரரசர் பேரரசரை பத்தி தப்பா யோசிக்கிறான், இது உண்மையா போ
போயான்னு கதை போக போக நம்மளும் புரிஞ்சுக்கலாம். இவன் இப்படி புரிஞ்சுக்கணும்னு தான் ரகுவோட பிளானே. இது கூட தெரியாம நம்ம ஹீரோ பேரரசர் மேல கோவப்பட்டு இருக்கான். இனி என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டு கயலும் கமலும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டே இருக்கப்போ வாய் தவறி அம்மாவை பார்த்தேன்னு சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு கமலுக்கு சம ஷாக் ஆகுது. ஏன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப உயிரோட தான் இருக்காங்க. நான் பேசினேன்னு சொல்லவோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். கமலுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அம்மாவை நான் பாக்க முடியுமா பிளீஸ், என்ன கூட்டு போறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே பழைய மாதிரி அவ ஒரு வேலைக்காரன் ட்ரெஸ் போட்டிருப்பாள். சோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு கமலை கூட்டிட்டு உள்ள போறா. யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு போறாங்க. இப்போ கமல் யாராவது வந்தா எனக்கு இப்படி ஆக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு கண் அடிச்சு காட்டுவான். ஹோ கண்ணெல்லாம் அடிக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ கயல் ஷோல்டர்ல ஒரு சலந்தி நிக்குது. அதை நம்ம கமல் தட்டி விடுவான். ஐயோ சலந்தியா அப்படின்னு கேட்டுட்டு அவனே புடிச்சு கட்டி புடிச்சுப்பா. இது அப்படியே கியூட்டா அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க நேரம் பேரரசரோட வாய்ஸ் கேக்குது. அப்படியே பேரரசர் பக்கத்துல கமலோட அம்மாவும் இருக்காங்க. இத பாத்துட்டு கமலுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அம்மாவை நல்லபடியா பேசிட்டு இருக்கான். இத பாத்துட்டு பேரரசர் ஃப்ராடு, எப்படி ஏமாத்திட்டு இருக்க, அம்மாவை பேசி பேசி மடக்கறான் அப்படினு சொல்லிட்டு இங்க கமல் ரொம்பவே கோபப்பட்டு இருக்கான். இவன் பாக்குற நேரமும் என்னமோ தெரியல. அம்மாவும் எதார்த்தமா எனக்கு அவனை பார்க்கவே விருப்பம் இல்ல, அவன் இந்த ஊர்ல இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு புள்ள ரொம்ப துடிச்சு போயிடுறான். அம்மாக்கு என் மேல பாசமே இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவை பார்த்தும் நோ யூஸ், என் மேல பாசமே இல்லல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிக்கிறான். இந்த நேரம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, போதும் நீ ஏன் உன்னைய தண்டிச்சிட்டு இருக்க, டாக்டர் ஃபேமிலிய கொன்னது உன் புருஷன் தான், அதுக்காக அந்த குற்ற உணர்ச்சியில நீ ஒரு மூலையிலே கிடக்கிறது நியாயமா, இப்படி இருக்காத எனக்கு பாக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த அதே மாதிரி இரு அப்படின்னு பேரரசர் சொல்றாரு. வாய மூடுங்க, உங்க கூட இருந்த தவறான அந்த உறவுனாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு, எனக்கு விஷத்தை கொடுத்தது கூட இந்த தப்புக்காக தான், அதுக்காக தப்ப எல்லாத்தையும் நம்ம மேல வச்சுட்டு சும்மா கமலோட அப்பா மேல சொல்ல முடியாது அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆக்சுவலா நம்ம கமல் உண்மையாவே பேரரசருக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறந்த பையன்தான். இதை தெரிஞ்சு போயிடவும் கமலோட அப்பா இருக்காங்கல்ல இன்னொரு பேரரசர், முன்னாடி இருந்த பேரரசர், அவருக்கு சம்மையா கோவம் வந்து அரச பரம்பரைக்குள்ள பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. அந்த கோவத்துல கமலோட அம்மாக்கு கமலோட அப்பாவே அந்த பழைய பேரரசரை விஷம் கொடுத்துருவாரு. ஆனா அது வெளியில தெரியக்கூடாது, தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு டாக்டரோட ஃபேமிலி மேலயே மொத்த பழியையும் போட்டு அவரே கொன்றுவாரு. இந்த நேரம் பேரரசர் இது எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு கூட நம்ம பையன் சுத்திட்டு இருக்கான், சோ அதுக்காக நன்றி கடனுக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான், நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவன் நல்லபடியா மாறிடுவான், அந்த பொண்ணு கூட இனிமே சுத்த மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு கயலுக்கு செம்ம கோவம் வருது. பேசுறது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு இடிஞ்சு போயிடுறா. என் குடும்பத்தையே கொண்டது உன் அப்பா தானா, இதெல்லாம் தெரிஞ்சு என் குடும்பத்தையே கொண்டது உன்னோட அப்பா தானா, இதெல்லாம் தெரிஞ்சு நன்றி கடனுக்காக தான் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கியா, போயும் போயும் உன்னோட கில்ட்டி ஃபீலுக்காக லவ் தான் உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு செம்மையா அழுதுட்டே ஓடி போயிடுறா. பாவம் அவளுக்கு இது எல்லாமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் இவ்வளவு நாள் பாச காட்டினது கேரா பாத்துக்கிட்டது எல்லாமே ஒரு கில்ட்டி ஃபீலுக்காக தான் தப்பா நினைச்சிட்டு ஓடியே போயிடுறா. இதெல்லாம் கேட்டுட்டு கமலாலையும் தாங்கிக்க முடியல, என்ன நடக்குதுங்கன்னு அவனால பேச முடியாம ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். அப்படியே அவ பின்னாடியே சோகமா போயிட்டே இருக்கான். நைட் ஆகுது. கமல் என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் பித்து பிடிச்ச மாதிரி நடு ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பான். இதே மாதிரிதான் பித்து பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டே இருப்பா. கமலுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியாது, எப்படி அவளை கன்வின்ஸ் பண்றதுன்னே தெரியாது, அவ பின்னாடியே போயிட்டே இருப்பான். அடுத்து பேரரசரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் நின்றுட்டு இருந்த இடத்த திரும்பி பாக்குறாரு. அட பாவி, இந்த பிளான் எல்லாமே பேரரசரோட பிளான் தான். இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு வேணுனே தான் அந்த டாபிக்க பத்தி பேசிருக்காரு. ரெண்டு பேருமே உண்மையை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நான் தான் அவனோட அப்பான்னு அவனுக்கு தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. நம்ம ராஜா ஒரு ஹார்ட் பேஷண்ட், சீக்கிரம் செத்துருவாரு, அதுக்காக கமலுக்கு விஷயம் எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பேரரசர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, டிராமா போற போக்குலதான் நம்மளே புரிஞ்சுக்க முடியும். சோ அடுத்த சீன்ல இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல கயல் சோகமா இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு, நேத்து அரண்மனைக்குள்ள கமல் அம்மாவை பாக்க போனியே, போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப சோகமா இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சக்தி கேக்குறா. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா. ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதே நேரம் அங்க அரவைக்காடு குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு ரூமுக்கு ஓடி வருவா. அப்போ பக்கத்துல ஹீரோயின் கமல் கொடுத்த அந்த கர்ச்சீஃப் இருக்கும்ல, அது ஒரு பாக்ஸ் குள்ள எடுத்து வச்சிருப்பா. அதை பாத்துட்டு இது என்னோட மேரேஜ் கிஃப்ட, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேப்பா. ஆனா கயல் அதை தடுக்காம பரவாயில்ல வச்சுக்கோ, இது இனிமே எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சோகமா சொல்றா. இத சக்தி பாத்துட்டு இல்ல இல்ல அது அவங்களுக்கு முக்கியமானது, வேணா வச்சிடு அப்படின்னு சக்தி சொல்றா. உடனே இதை கேட்காம இல்ல பரவாயில்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கயல் சோகமா சொல்லிட்டு இருக்கா. இத சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்கா. இந்த அரவைக்காடு என்ன
பண்ணுது, நேரா கமல் ரூமுக்கு போயிட்டு இங்க பாத்தியா கையில எனக்கு கர்ச்சீஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே காட்டிட்டு இருப்பா. கையில் கொடுத்தாளா அப்படின்னு கேட்டுட்டு கமலுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஆனா இந்த பொண்ணு சின்ன பிள்ளை மாதிரி அந்த கர்ச்சீஃபை பார்த்து சிரிச்சு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இத கேட்டுட்டு கமலுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளும் குழந்தை, இவளையுமே ஹாஷா பேச முடியாது. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே 7-8 வயசு டிஃபரெண்ட் இருக்கும். அதனால நம்ம ஹீரோ எதுவுமே பேச முடியாம இவ சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணவும் சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே விட்டுறான். ஆனா உள்ளக்க அவ்வளவு வலியே உணர்ந்துட்டு இருக்கான், வெளியே காட்ட முடியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். கமலோட மேரேஜுக்கு இன்னும் 3 தான் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய மிலிட்டரி போர்ஸ ரெடி பண்ணு, பேரரசர் கூட நேரடியா மோதையினால முடியாது, அம்மாவை சீக்கிரம் காப்பாத்தணும், எங்க ஊருக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு பிளான் சொல்றான். இது கேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இப்படி பிளான் பண்ற, பெரிய ப்ராப்ளம் வரும்டா அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டும் நிதானமா இருக்க சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கேட்க மாட்டான். முடியாது, அடுத்த மாசம் அந்த ஆளுக்கு பர்த்டே வருது, அதனால ஏகப்பட்ட மிலிட்டரி போர்ஸை கூடவே வச்சிருப்பான். அப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ஆளுங்களும் சுத்தி நின்றுட்டு இருப்பாங்க, நுழைய கூட முடியாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பயம் வருது. ஆனாலும் பரவாயில்ல, அம்மாக்காக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதோட எபிசோட் 22 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 23, 24, 25, 26 இந்த 4 எபிசோடும் மொத்தமா பாத்துக்கலாம். த லெட்டர் ஃப்ரம் த கிளவுட் இதோட மொத்தமா முடிஞ்சு போயிடும். த லெட்டர் ஃப்ரம் த கிளவுட் முடிஞ்சிருது. சோ அடுத்து சூப்பரான டிராமா நான் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த டிராமாவை நான் பார்த்துட்டு எந்த சேனலுமே அப்லோட் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.